அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 1/1/2023 சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகுக்காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:30 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். 12 ராசிகளில் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும். பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் நேர்மையாக பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் மிகுந்த நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாள் கிடையாது. நீங்கள் பலன்களை தாமதமாகத்தான் எதிர்கொள்ள முடியும். இன்று அதிகம் எதுவும் எதிர்பார்க்க கூடாது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாகத்தான் காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற் போல சிக்கனம் கடைபிடித்தால் நன்மையை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கு மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இருவரும் வெளிப்படையாக பேசிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியான சகஜமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு மிகுந்த நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் காணப்படலாம். எனவே இன்று பணத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகத்தான் அமைகிறது. இருந்தாலும் உணவில் இன்று சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். குறைந்த முயற்சியில் உங்களது இலக்குகளை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நிகழக்கூடிய சந்திப்புகளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பாணி பாராட்டை பெறும். சக பணியாளர்கள் உங்களை புகழ்வார்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். சேமிக்கும் ஆற்றல் அதிகரித்து காணப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படலாம். உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது. சிறிய பயணம் மற்றும் மாறுதல் இன்று உங்களுக்கு சாத்தியப்படும். பணியை பொறுத்தவரை பணி சுமை காரணமாக இன்று பணியில் தவறுகள் நேரிடலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. பணம் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களது துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்கவைக்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் அமைய புரிந்துணர்வுடனும் விவேகத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கவனமற்ற வார்த்தைகளை பேசாத வகையில் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியம் கிடையாது. நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம். பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக மிகுந்த நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் காணப்படும் நாளாகத்தான் அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல பலன்களை பெற முடியும். இன்று நீங்கள் அதிக பணிகள் காணப்பட்டாலும் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவாக சிறப்பாக முடிப்பதற்கு அதிக கவனம் தேவை. இன்று நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு போதுமானதாக இருக்காது. பண இழப்பை தடுக்க பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அமைதியாக இருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நேரமாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படலாம். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களது குடும்பத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் இருக்க வேண்டும். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு இன்று சிறிதுதான் கிடைக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண பற்றாக்குறை காணப்படலாம். எனவே இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடினமான முயற்சிகளை போட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள். எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பங்களுடனும் காணப்படுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெற முடியும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு பெற முடியாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக உங்களுடைய கசப்பான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க பொருட்களை இழப்பதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் சென்றது கூட மீண்டு வரக்கூடிய நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிடுவதன் மூலமாக கவனமாக பணியாற்ற முடியும். பிழையின்றி பணியாற்றலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. சளி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே கவனம் தேவை. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக சேமிப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைகிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.